எதுவும் கிடையாது, வெறும் கேஷ் மட்டும் தான். ஸோ ஜிபே நம்பி வந்துடாதீங்க. ரொம்ப புழுதியாக இருக்குங்க ரோடு. ஆனால் தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுட்டு போக சொல்லிடுறாங்க. இதுதான் அந்த தண்ணியா? மரண குளிரா இருக்கீங்க. ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் கைஸ். நான் உங்க ஆஷிஷ். இன்னைக்கு வந்து நம்ம இந்த சிறுவாணி பயணம் தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. தான் போட்டுக்காரு மக்களே. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா இப்ப வந்து சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து 7.5 கிலோமீட்டர் காமிக்குது எங்க ரூம்ல இருந்து. ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இருக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காரூன்யா யூனிவர்சிட்டி அது இதுதான் இருக்கு இந்த சுற்றி. ஸோ யூனிவர்சிட்டி ஏரியா போல ஏதோ ஐஐடி ரோடு மாதிரி இருக்கு. பட் ஊரே வந்து ஃபுல் காடு, ஃபுல்லாக நேச்சர் வைப்பாக தான் இருக்குது ஃபுல்லாக போகிறதுக்கு. ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸில் இப்போ தண்ணி இருக்குமா இல்லையா அது சத்தியமாக தெரியல. ஏன்னா இது என்ன சீசன் தெரியல. மான்சூன் கண்டிப்பாக இருக்கும். ஏன் மான்சூனில் தான் வரும். பாதை பாருங்க, போக 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 குட்டி ஆகிட்டே இருக்கு. ஆனால் இந்த மழை மட்டும் பெருசாகிட்டே இருக்கு. என்ன கிட்ட போனால் பெருசாகாமல் என்ன ஆகும்? அப்படி தானே. சூப்பராக இருக்குங்க லொக்கேஷனே. கேஷா எவ்வளோ? ஸோ இங்கே வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து வண்டிக்கு வந்து 50 ரூபா அண்ட் கேமராக்கு வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் போட்டுட்டு வண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஆமாம், அதுவுங்க கேஷ் ஒன்லி. கார்டு இருக்குல்ல? கார்டும் கிடையாது, வெறும் கேஷ் மட்டும் தான். ஸோ ஜிபே நம்பி வந்துடாதீங்க, கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுக்கோங்க. அண்ட் உள்ளே போகும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் இல்லைனாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் எடுத்து கொடுத்துட்டாங்க. கார் நிறுத்திட்டு இங்கிருந்து வேன் ஏறி போயிடணுமா டைரக்ட் டு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே கடலாம் இருக்கு. ஆனால் தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுட்டு போக சொல்லிடுறாங்க. கேமராக்கு பே பண்ணியிருக்கேன், இல்லை கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே நின்றுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் இருக்கு, ஏதாவது வேன் இருக்கு, அந்த வேன்ல ஏறி போக சொல்லிடுறாங்க. ஏய் வந்துட்டு தின்னுடா, வா சாப்பிடுவோம். ஏ ஹரி, இங்க வாரி பேச பேசிட்டே வாடா. ஹரி தூக்கி போடுடா உனக்கு. இங்க வா, இங்க வா. நீ பாட்டு பர்பின் உட்கார்ந்து உனக்கு எல்லாம் இங்க பத்தாது இடம். உனக்கு இல்ல, நீ முன்னாடி போய் உட்கார். தள்ளி போடா, உள்ள போங்க. எறும்பு தள்ளடா உனக்கு. இங்க எப்படா இடம் பார்த்தேன், என்னடா பேசுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 மினிட்ஸாக கூட்டு வந்தாங்க, 10 to 15 மினிட்ஸ். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. பட் ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரிலாம் இல்லைங்க, ஊர் இருந்ததுங்க. நம்ம கார்லேயே வந்திருக்கலாம், நம்ம ஓன் வண்டியிலே வந்திருக்கலாம். இது என்ன காசுக்காக வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் ரோடு வைஸில் பார்க்கும்போது ஒருவேளை ஏதாவது அனிமல் ஏதாவது கிராஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. அதனால் இந்த பஸ்ஸில் கூப்பிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் 900 மீட்டர் 10 கிலோமீட்டரா? நீ நடடா, வேணும் மூஞ்சியை பார்த்தே அவன் நம்ப மாட்டான்.
ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ தூரம்னு கரெக்டாக தெரியல, ஒரு கிலோமீட்டர் நாங்கள் பரவாயில்ல போய் பார்ப்போம். பேசிக்காக நடக்கும் போது கொஞ்சம் காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப பயங்கரமான ட்ரெக்கிங் அது மாதிரிலாம் இல்லை. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு மண் ரோடு, ஆனால் நடந்து போகும்போது கொஞ்சம் தனியாக நடந்தால் கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும் போல் இந்த ட்ரெக்கிங் ஏரியா. பட் ஒரு ஃபாரஸ்ட் சாம்பியன்ஸில் அழகாக அப்படி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, பட் இத்தனை பேர் நடக்கிறதுனால கொஞ்சம் சில்லாக தான் இருக்குது. மக்களே, ஒரு கிலோமீட்டர் நானுங்க, ஆனால் தோ கிலோமீட்டர்னு ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க மக்களே. சத்தியமா என்னால் முடியல உனால. அவன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கானா, ஆனால் இங்கேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கே இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக தான் இருக்குது. பார்ப்போம் அந்தளவுக்கு வர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அங்கே ஆனால் லொக்கேஷன் வைஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்களா. இங்கே வியூ வைஸில் பார்க்கும்போது செமையான வியூ தான். அதுவும் இந்த பொத்தடி பாதையில் போகிறது, அதில் இந்த பார்த்த அந்த அங்கே ஒரு மலை, அங்கேருந்து அந்த ஓரத்தில் அப்படியே ஒரு அருவி கொட்டுறது. கிளைமேட் வைஸ்லையும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப இதே ஒரு சம்மர்லலாம் வந்து இன்னும் வெறுத்துருப்போம். பட் சம்மர்லேயும் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்மரில் எப்படிலாம் இருக்காதுச்சான் நம்ம பொள்ளாச்சிக்கு விட்டே மாதிரி வந்து இதில் கொஞ்சம் பரவாயில்ல தான். இப்போ அது இந்த காட்டு சைட்லாம் வந்தோடனே நல்லா தான் இருக்குது. பாருங்கள் கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இதுதான் அந்த சிறுவாணி ஆறு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் பார்டரு. ஸோ தண்ணி அந்த சைட்லாம் தான் வருது அப்படின்னாங்க. பாருங்கள் ஏதோ கேமராவில் தெரியுதா தெரியல, ஆனால் அத்தனை பேர் குளிச்சுட்ருக்காங்க கீழே அந்த அருவியிலேயே. இந்த வழியாக போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுங்கிறது நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை இந்த டைமில் கொஞ்சம் நல்லா தண்ணி வருது. ஸோ எது தான் சிறுவாணி தண்ணி மக்களே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. சமையா இருக்கா அவ்வளோ இதான் அந்த தண்ணியா குளிக்கிற ஸ்பாட். ஆ நம்ம குலுகுலுன்னு இருக்கே. ஸோ ஆக்சுவலி இந்த டைரெக்டாக இந்த அருவியில் வந்து குளிக்க முடியாது போல், அப்படியே அந்த கீழே இறங்கி சாரி இந்த ஃபால்ஸில் குளிக்க முடியாது போல், ஆனால் கீழே இறங்கி அந்த அருவியில் குளிக்கலாமா? ஃபால்ஸில் குளிக்கலாமா? மேலே ஏறி போகணும். ஓ ஃபால்ஸில் குளிக்கணும்னா மேலே ஏறி போகணும் போல. ஐயோ அது வேணாம் பரவாயில்ல, நான் நடக்க பழகிக்கிறேன். ஒருவேளை இது நாங்கள் வீக் டேல வந்திருக்கோம், கரெக்டாக சாட்டர்டே வந்திருக்கோம், அதனால் இவ்வளோ க்ரௌட் இருக்கா என்னன்னு தெரியல. இதே மிச்ச டைமில் வந்து தான் இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்கும். வீக் டே காலியாக இருக்கும். ஆ வீக் டேல காலியாக இருக்கும்ல, வீக்கெண்ட்னால இப்படி இருக்கும் போல. பட் இந்த ஆம்பியன்ஸில் நம்ம தனியாகலாம் வந்தால் இன்னும் நல்லா கேத்தாக இருக்குங்க. இவ்வளோ க்ரௌட் இருக்கிறதா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வர மாதிரி வீக் டேல பிளான் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும் வந்து குளிக்கிறதுக்கு. சங்கடமாக இருக்கா? சங்கடமாக இருக்கா சார்? இங்கே இவங்களே ஸ்டெப் மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் மாதிரி கட் பண்ணனால இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் எஃபெக்ட் வருது. பட் இது ஒரு பக்காவான ஃபால்ஸ்லாம் கிடையாது, ஒரிஜினலாக ஃபார்மான ஃபால்ஸ் மேலே இருக்குது. அங்கே தெரியுது அந்த குட்டி இடத்துல தான் வருது. பட் இது வந்து இவங்களே க்ரியேட் பண்ணிட்டு இங்கே குளிக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கேட்டுலங்க, லைட்டாக பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது. ஒருவேளை க்ரௌடாக இருக்கனால அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அங்கே தண்ணிக்குள்ளே போகலாமா? வலுக்குதுரா போயிட்டான உள்ள போறான் போ 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 போ
மக்களே சிறுவாணி வாட்டர்ஃபால்ஸ்ல போய் குடிச்சாச்சு. சிறுவாணி தானா சொன்னேன், சிவானி கிடையாதா? சிறுவாணிடா, சிவானின்னு சொன்னடா. நான் ஏன் சிவானி? சரி, நாங்க அஞ்சு பேர் போய் சொல்றோம். சரிங்க, சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் கோவை குற்றாலம் இங்கிறது வந்தாச்சு. ஸோ நல்ல நல்ல டயரிங்காக தாங்க இருந்தது. ஆனால் குளிக்கும் போது செம்மையாக இருந்தது. பட் அந்த போயிட்டு வர அந்த பாதை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து கார்லாம் வந்து ஒரு வண்டியெலாம் தேவையா இல்லை, கார்லேயே போயிட்டு வந்துடலாம். எதுக்கு தான் இதுக்குன்னு தனியாக ஒரு வண்டியை கொடுத்து அதில் வந்து போயிட்டு வர காசு கட்ட வச்சு? ஆமாம், அதுக்கும் காசு கட்ட வச்சு. நம்ம ரோடும் நல்லா இல்லை. ஆமாம், ரோடு சீரியஸாக நல்லா இல்லை. அது உள்ளே அவனுக்கு சீட்டிங் கூட நல்லா இல்லை அந்த பஸ்லலாம். அங்கே போய் குளிக்கிற அந்த இது மட்டும் நல்லா இருக்குது, அந்த மொத்த நேச்சர் நல்லா இருக்குது. பட் அந்த இவங்க மா இங்கே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி வந்து வீக்கெண்டில் வரதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க, அது வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக் டே இந்த மாதிரி எதாவது பிளான் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.